ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவர் ஆல் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி பார்க்க போகிறேன். அப்போ நான் வந்து OB35 அப்டேட்டில் இருக்கக்கூட முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு சிலதுங்கிறது ஒரு 10-15 அப்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரே வீடியோவில் 8 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே மக்களே, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னடாதே வந்துட்டு போல அப்படிவீங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டேன். ஓகேங்களா? காரணம் என்ன, வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் போடலைங்கிறதுக்காக கோச்சிக்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃப்ரீ ஃபயரில் நான் ஒரு வீடியோ கொண்டு வந்தாலும் அது உருப்படியான வீடியோவாக இருக்கணும். வாயிரோவில் அது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பெக்ஸ் லெஜெண்ட் நடுவில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ காரணம் என்ன, வந்து அந்த செகண்ட் சேனல் சும்மா தான் நடந்துன்னு சொல்லிட்டு அதை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் அன்ஹேட் பண்ணிட்டு அதிலே தூக்கி போட்டேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் உங்கள் ஆசையாக கெடுப்பானேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ஃபயர் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதுக்கு கோச்சுக்காதீங்க மக்களே, ப்ளீஸ். ஓகேங்களா? சரி ஓகே மக்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் சேனல் நம்ம சேனல் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கோ, அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன, வெப்பன் பேலன்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் M1887 ஃபெமாஸுக்கு அடுத்து ஸ்கேருக்கெல்லாம் பவரை ஏற்றி விட்டுருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் புது கன் ரெண்டுத்துக்கும் ஏற்றி விட்டுருக்காங்க. அடுத்து M14 மூணு சிப்புக்கும் UMPக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சி விட்டுருக்கானுங்க. எப்படின்னா வந்து M14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயரையும் UMPக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் பெனட்ரேஷனையும் குறைச்சி விட்டுருக்காங்க. ஸோ ஹேத்தா யூஸ் பண்ணாதவங்களுக்கு இனிமேல் அதுவும் போச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி M1887 ஒன்று பெருசாக குறைச்சிருக்கானுங்க. என்னென்னா வந்து ஆல்ரெடி அதை டேமேஜ் குறைச்சி வச்சுருந்தானுங்க, இப்போ மறுபடியும் டேமேஜ் குறைச்சிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் M1887 திடீர்னு பவர் ஏற்றுறானு நினைப்பீங்க. ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க, ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா வந்து நமக்கு M1887 ஈவோ கன் ஸ்கின் வரப்போகுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு கன் ஸ்கின் இது வீல் வந்து ஐ மீன் சுத்தர மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்களா, எல்லா M1887 நான் அப்போயே சொன்னேன், அவனுக்கு ஈவோ கன் ஸ்கின் உடனே தான் இதை பண்ணுறானுங்க. ஸோ சொன்ன மாதிரி ஈவோ கன் ஸ்கின் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதான் வெப்பன் பேலன்ஸ் ஃபார் OB35 அப்டேட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து புதுசாக 2-3 விஷயம் பண்ணியிருக்கானுங்க. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வார் செஸ்ட் ரீஒர்க்னு, அதாவது நம்ம அந்த போனே ஓப்பன் பண்ண பார்த்திங்களா ஃப்ரீயாக, ஸோ அதில் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கானுங்களா. ஸோ லெவலப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசில் அட்டாச்மெண்ட்டு வெஸ்ட்டு ஹெல்மெட்டு கன்னு இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ஒரு இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற டைமெல்லாம் காட்ட மாட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களே மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயே இப்போ ஐ மீன் இப்போ போய் நார்மலாக நமக்கு என்ன கிடைச்சா கிடைக்குமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லெவல் 1ல கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நம்ம நார்மலாக போய் எடுத்தால் என்ன கிடைக்குமோ அதை லெவல் 1ல கிடைக்கும். ஸோ அப்போ லெவல் 2ல என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்ட்டு ஹெல்மெட்டு மெடிக்கிட்டு அடுத்து மேகசீனு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து கன் ஸ்கின், அதாவது எக்ஸ் கன் ஸ்கின் எப்படி சொல்கிறது வந்து ஃபமாசிக்ஸு M60X. ஸோ இந்த மாதிரி கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2ல கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சிருக்கானுங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெடியே இருக்குது. என்னென்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைச்சு லெவல் 2 மசில் பார்த்தீங்களா. லெவல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 மசில், லெவல் 3ல வந்துங்கன்னா லெவல் 2 மசில். புரிஞ்சுதா? அடுத்த விஷயம் அது சூப்பர் மெடிக்கெட். அது என்ன சூப்பர் மெடிக்கல் அப்படிங்க, அதை உங்களுக்கு வந்து வீடியோவே காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னு தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் லெவல் 1 தவிர இது ரெண்டுத்தையும் அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 500 காயின்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த சூப்பர் மெடிக்கெட், சூப்பர் மெடிக்கெட்டுங்கிறது என்னென்னா வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து பப்ஜியில் இருக்கலன்னு தெரியல, அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு மெடிக்கெட் சுற்றினாலே போதும் மொத்த பவரும் ஐ மீன் மொத்த ஹெச்பியும் சரி இபியும் சரி ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒன்று இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இபிக்கும் ஃபுல் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குவாங்க, அதே மாதிரி நம்ம ஹெச்பிக்கும் ஃபுல் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க, ரெண்டுமே ஒட்டுக்கா ஃபுல் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 1 மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காப்பி அடிச்சது 1 பண்ணோம்னா இதையும் என்ன பண்ணுவாங்க சொல்லி தெரியாதல்ல. ஸோ அதனால தான் ஸோ இந்த சூப்பர் மெடிக்கெட் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணால் போது உங்களுக்கு எவ்வளவு ஹெச்பி கம்மியாக இருந்தாலும் ஓகேங்களா ஸோ ஃபுல் ஆக்கி விட்ரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பியில் இருந்தாலும் உங்களோட ஹெச்பி ஃபுல்லாக 220. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்கி விட்ரும். இதே அந்த பெரிய கேரக்டர் இந்த கேரக்டரில் 220 ஹெச்பி யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டிங் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா வந்து நீங்கள் போயிட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே போவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் வியூன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகேங்களா? ட்ரோன் வியூ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து இங்கே ஏரம் ஒர்க் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனு. ஸோ அந்த கண்ணு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்துனீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ட்ரோன் வியூ வந்துடும். மறுபடியும் அதே அழுத்துனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான வியூஸ் வந்துடும். ஓகேங்களா? ஐ மீன் நார்மலான வியூனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மனுஷ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக பிளேயர் ப்ளே பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டிங் இதில் மட்டும் ஐ மீன் 360 வியூ கொடுத்துருக்கானுங்க.
ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோல லோலன்னு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் போய் தான் மியூட் பண்ண அவசியமே இல்லை, இங்கேயே மியூட் பண்ண விடலாம் அப்படிங்கிற மாதிரி லாபிலேயே மியூட் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க எல்லாருக்கு மறக்க முறையாக ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஸ்குவாடில் உங்களோட ஆப்போனண்ட்டும் சரி உங்கள் டீமேட்டும் சரி என்ன ஆக்டிவ் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்பன் ஐ மீன் நிதல் எடுப்பீங்க தெரியுமா லூட்ஸு, ஸோ அதை வந்து லாக் போட்டு மூடி வச்சுருந்தானுங்க, இனிமேல் அதை திறந்து விட்டானுங்க. இனிமேல் நீங்கள் வந்து அதை எவ்வளோ வேணால் மூவ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம், வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிலையும் இருக்குது அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன என்ன கொண்டு வந்துருக்கானுங்க அப்படின்னா வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குட் ஜாப் ஃபாலோ மீ அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த பட்டனை பிடிச்சி நீங்கள் சுற்றினா போதும் உங்களுக்கு எதில் போய் நிற்கிதோ அது நேர் விட்டு கையெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு அந்த கமாண்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை அதுக்கப்புறம் தான் சொல்கிறதுன்னு தெரியல ஓகேங்களா. அது இனிமேல் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் டு ஃபேவரெட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபேவரெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த கேரக்டர் ஈஸியாக எடுத்துக்கலாம் மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இப்போவே நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஓரளவும் புரியல சரி ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இதுவும் அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸில் இருக்குது அந்த ஃபேவரட் கேரக்டர் டிசைட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ப்ளூ வாலு கிரானட் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ப்ளூ வாலை மட்டும் தனியாக வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாட் வராது. ஐ மீன் கிரானட் ஸ்லாட் மட்டும் இந்த மாதிரி வரும் சுற்றி நம்ம எடுக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க, புதுசாக கிடையாது இது அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் லேண்ட் ஐ மீன் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் லேண்டில் ரூம் கார்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் குயிக் ஜாயின் ஒன்று கொடுத்துறாங்க. நீங்கள் போய்ட்டு எவனா ரூம் ஃப்ரீயாக இருந்துன்னா அவ்வளோ ஜாயின் பண்ணிக்கிது, குயிக் ஜாயின் கொடுத்தீங்கன்னா எவனா ஓப்பனில் வச்சிருந்தானா அவனில் போய் நீங்கள் ஈஸியாக ஜாயின் ஆகிக்குவீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ரூம் மேட்ச்சில் ஜாயின் ஆகிக்கலாம், எவன் ஓசியில் ரூம் கார்டு போட்டு வச்சிருந்தாலும் சரி ஓப்பனில் வச்சிருந்தா சட்டு சட்டுன்னு உள்ளே ஓடிட்டு போய் அவனை அடிச்சு போட்டு வந்துடுறது, எம்மோட்ட போட்டு அப்புறம் நான் தான் வீரண்டா நல்ல மூத்து பேரண்டான்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லோகோ வந்து மாற்றிட்டானுங்க ஓகேங்களா, லோடிங் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய லோகோவை மாற்றிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன் கேமில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் ஃபான்ஸு ஸ்டைல்ஸு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே சேஞ்ச் பண்ணானுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த OB35 இருக்கக்கூடிய பேசிக் அப்டேட்ஸ். இன்டெப்த்தாக போகணும்னா என்ன போகணும், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போட்டால் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இதுவே 8 நிமிஷம் வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இனிமேல் ஃப்ரீ ஃபயர் கண்டன் தான் போகணும்னு சொல்லிருங்க, ஸோ அதுக்காக என்ன ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு வியூஸ் போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறது ஓகேங்களா, ஸோ அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் ஆனால் அந்த சேனலில் ஓரளவுக்கு நல்லா அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வியூஸ் போகுது, இந்த சேனல் தான் போக மாட்டேங்குது. சரி ஓகே போனால் போயிட்டு போகுது ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் எல்லாம் நீங்கள் விளையாடுங்க, நான் எனக்கு பிடிச்ச கேம் எல்லாத்தையும் விளையாடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணலாமா நினச்சிட்டு இருந்தேன், ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு, நீங்கள் கண்ணாட்டு போட்டால் மட்டும் தான் பார்க்குறீங்க ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, பை பை, சி யூ, லவ் யூ ஆல், மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.